லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வீட்டை பாருங்க அண்ணி. டேய், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க விஸ்வா? எது தடங்களா இருந்தாலும் உங்க அண்ணன் இருக்காரு, மாமா இருக்காரு, ஏன் சுபா கூட கூட இருக்கா, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. நான் வீட்டை பாருங்கன்னு சொன்னா நீங்க வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாத்துட்டு தாண்டா இருக்கேன். இப்ப இந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா அண்ணி? நல்லா பாருங்க அண்ணி, தீப்பட்டி சைஸ்லதான் வீடே இருக்கு. இந்த வீடே தீப்பட்டி சைஸ்ல இருக்கா? எந்த ஊர்லடா இவ்வளவு பெரிய தீப்பட்டிய பாத்திருக்கேன்? அம்மாக்கும் பையனுக்கும் நடுவுல நடக்கிற வேர்ல்டு வார்ல நம்மள கிறுக்கி ஆக்கிடுவாங்க போல இருக்கு அண்ணி. இந்த வீட்ல போய் பொண்ணு எடுக்கிறது நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருமா? வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. ஏன் இப்படி நின்று இருக்கீங்க? வாங்க போலாம். இல்லம்மா, நீங்க தானம்மா எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க. இவ்வளோ சின்ன வீட்ல இருக்காங்க இவங்க, எப்படிமா நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலா வருவாங்க? ஸ்டேட்டஸ் இவங்க கிட்ட இருக்க போய் தான் பொண்ணு பார்க்க உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நாம பார்க்க வந்த பொண்ணுக்கு 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. பொண்ணு யூஎஸ்ல படிச்சிட்டு இருக்கா. பொண்ணு பார்க்க வரும்னு நாம சொன்னதுக்காக நைட்டே ஃபிளைட் புடிச்சு இன்னைக்கு காலையில இங்க வந்திருக்கான். அப்புறம் இந்த மாதிரி சென்னையில அவங்களுக்கு 20-30 பங்களாஸ் இருக்கு. இப்போ உள்ள போலாமா? இவங்க என் அம்மா, அவங்க என் தங்கச்சி. வாங்க வணக்கம். வணக்கம். உனக்கு மட்டும் எப்படிடா இப்படி எல்லாம் மொக்க ஐடியாவா தோணுது? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. அப்படியா? பாத்துக்கிட்டே இருங்க, எப்படி எஸ்கேப் ஆக போறேன்னு பாக்கலாம். போ. வாங்க உட்காருங்க. என்ன சொல்லி இவரை தடுக்க முடியாது போல இருக்கே. அனன்யா,
ரொம்ப பசிக்குதுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு. நீ ஒருத்திடி நேரம் காலம் தெரியாம. நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன். சீக்கிரம் பசிக்குதுன்னு சொல்லு. அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நீங்க வீட்டுக்கு போய் கால் பண்ணி பேசுங்க. சரி. முதல்ல வீட்டுக்கு போனதும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கணும். என் பொண்ணு காலையில தான் யூஎஸ்ல இருந்து வந்தா, அதான் அவ ரெடியாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நோ ப்ராப்ளம். இல்ல, உங்களை வர சொல்லிட்டு இப்படி வெயிட் பண்ண வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. பொண்ணு மார்னிங் தான் யோஸ்ல இருந்து வந்திருக்கான். டைம் ஆகுதா செய்யும். இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு பெரிய மில்லியனர். என் ஸ்டேட்டஸ்க்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவர் இல்ல நீங்க. நீங்க இவ்ளோ ஹம்பலா எங்களை ட்ரீட் பண்றத பாக்கும்போது, இப்படி ஒரு நல்ல குடும்பத்தோட தான் நாங்க சம்பந்தம் வச்சுக்க போறோம்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. விஷ்வா, அத்தா ஆகிற ஹாப்பியோட வேகத்தை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கு. விஷ்வா, இன்னைக்கு உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அண்ணி, கடுப்பேத்தாதீங்க. யாரு? நான் உன்னை கடுப்பேத்துறேனா? பண்றதெல்லாம் அத்தை, கடுப்பாகிறது ஏன் இல்லையா? அண்ணி, இப்படி ஏதாவது பேசி கடுப்பேத்தாதீங்கன்னு சொல்ல வந்தேன். எப்படி உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? தப்பு பண்றவங்களை விட்டுட்டு உனக்கு சப்போர்ட் பண்றவங்க கிட்டயே உன் கோபத்தை காட்டுறியா? விஷ்வா, தயவு செஞ்சு மூஞ்சு அப்படி வச்சுக்காத. பார்க்கவே ரொம்ப சகிக்கல. அப்புறம் அத்தை பார்த்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுவாடா. அண்ணி, ஏன் அண்ணி? சாரி, சும்மாடா. ஃபன் ஃபன் சிச்சுவேஷன் புரியாம நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க. அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னதும் அன்பரசியோட முகத்தை என்னால பார்க்க முடியல. பாவ, அவ என்கிட்ட சொல்லலைனாலும் அவ மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு அவ உள்ளுக்குள்ள புடுங்கிக்கிட்டு இருக்கா. அது எனக்கே தெரியும். எப்பா, அது எனக்கு தெரியும். இப்ப அந்த பொண்ணு பாக்குற மேட்டர் எப்படி ஸ்டாப் பண்ண போற, அதுக்கு ஏதாவது யோசிடா. அண்ணி, ஆல்ரெடி எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிட்டேன். என்ன செய்ய போற? இத ஸ்டாப் பண்ணணும்னா அது ஒரே ஒருத்தராலதான் முடியும். யார் அது? வெயிட் அண்ட் சீ. பாருங்க. ஏய் விஷ்வா, எங்கடா போற? ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ, இவன் வர எங்க போறான்னு தெரியலையே.